ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அதாவது குற்றங்கள் பண்ணாதவர்கள் யாருமே இல்லை. பிராட்டியே நகச்சின்னாபராத்தியத்தின்னு சொல்லும் பொழுது திருவடி போய் சொல்றார், நான் இந்த ராட்சசிகள்லாம் கையில் போட்டு நசுக்கிடுறேன், உன்னை ரொம்ப துன்புறுத்தியிருக்கா இவர்கள் தான் தேவி, அதனால் நான் இவர்களெல்லாம் நசுக்கிடுறேன்னு சொல்லும்பொழுது அப்போ பிராட்டியே சொல்கிறா, குற்றங்கள் பண்ணாதவர்கள் யார், எல்லாரும் தான் குற்றங்கள் பண்ணியிருக்கார்கள், நானும் பண்ணியிருக்கேன், பெருமாளும் பண்ணியிருக்கார், நீயும் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல பெரிய விசாரமெல்லாம் பண்ணுறா, எப்படி எப்படி யார் யார் என்னென்ன குற்றம் பண்ணியிருக்கான்லாம் சொல்கிறா. அதுக்கு மேலே பிராட்டி என்ன சொல்கிறான்னா, இந்த ராட்சசி என்னை துன்புறுத்தினான்னா அவளுடைய தலைவனான ராவணன் கட்டளைப்படி அவள் காரியம் செய்தா, அவளுடைய நிலை அதுதான், அதனால் அவள் தப்பு பண்ணியிருக்கா, அதனால் அவளிடத்துல ரொம்ப தோஷமெல்லாம் பார்க்காதே அப்படின்னு சொல்கிறா. அதனால் குற்றம் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அது எப்படி பண்ணுறார், எதனால் பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு நம்ம தப்பெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடலாங்கிறது இல்லை, ஒருத்தர் குற்றம் பண்ணுகிறார் அது எப்படிப்பட்ட குற்றம்ங்கிறது தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாராங்கிறத பார்க்கணும். தெரிஞ்சு பண்ணுறார் அப்படின்னா அவரை திருத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா அவர் தெரிஞ்சே தான் பண்ணுறார், அப்படி பண்ணுறவர்களுக்கு நம்ம மாற்றுறதுங்கிறது கஷ்டம்தான். அது ஒருவேளை பெரியவர்கள் நல்ல உயர்ந்த அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடிய சொன்னால் அவர்கள் கேட்கக்கூடிய அவர் கேட்கக்கூடியவராக இருந்தால் அவர் மாறலாம், இல்லைன்னா அவர் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அதே தெரியாமல் பண்ணுறார் நாம் சொன்னால் கேட்டுப்பார்னா கண்டிப்பாக நாம் எடுத்து சொல்லலாம், சொல்லாமல் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, கண்டிப்பாக நாம் சொல்லலாம் அவர்களுக்கு, தெரியாமல் பண்ணுகிறவர்களுக்கு சொல்லலாம், அவர் மாற்றி கொண்டார்னா நல்லது, இல்லை விதண்டாவாதம் பண்ணுகிறார் மேலே மேலே இதே போல் தப்பு பண்ணுறாருன்னா அப்படி பண்ணுறவர்களிடத்துலேருந்து விலகி இருக்கிறது நமக்கு நல்லது. தெரிந்தே அபசாரங்கள் பண்ணுகிறவர்கள், பகவத அபசாரமாக இருக்கட்டும், பாகவதாபசாரமாக இருக்கட்டும், அசஹ்யாபசாரமாக இருக்கட்டும், தெரிந்தே பண்ணுபவர்கள்னா அவர்களிடத்துல நாம் பழகாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா ஒருத்தரோட பழகும் பொழுது அவருடைய தன்மைகள்லாம் நம்ம இடத்துல கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது ஏதோ ஒருத்தர் வெட்டி பேச்சு பேசிகிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும், நாம் அங்கேயே உட்காந்துருந்தோன்னா நாலு நாள் கழிச்சு நாமும் அதே போல் பேச தொடங்கிடுவோம். அது என்னென்னா மனசை தெரியாமல் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடும், அதனால் அதுக்கு நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. அதனால் தவறு பண்ணுகிறவர்கள் தெரிஞ்சதுன்னா மாற்ற முடிஞ்சதுன்னா மாற்றலாம், மாற்ற முடியலன்னா நாம் விலகி வந்துட்டு எம்பெருமாண்டத்தில் பிரார்த்திக்கலாம், இந்த மாதிரி இப்படி பண்ணுகிறார் அவருக்கு நல்ல வழியை காட்டு அப்படின்னு எம்பெருமாண்டத்தில் பிரார்த்திக்கலாம். இல்லை யார் அவர் யார் சொன்னால் அவர் மாறுவாரோ அவரிடத்துல போய் சொல்லலாம் அதை பற்றி. ஆனால் இதில் என்னென்னா ஒருத்தருடைய தோஷத்தை பற்றி சம்மந்தம் இல்லாதவர்கிட்ட நம்ம பேசக்கூடாது. இப்போ அடியனுக்கு தெரியறது இந்த மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் இவர் தப்பு பண்ணிட்டே இருக்கார் அப்படின்ட்டு, இப்போ இவர் தப்பு பண்ணிட்டே இருக்கார்னா இதையே போய் நான் மற்ற இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன்னா இப்போ அவர் பண்ணுற தப்பெல்லாம் என் தலையில் வந்து விழுந்துடும், தேவையில்லாமல் அவருடைய தப்பையே நான் யோசிச்சுட்டு இருப்பேன் உக்காண்டு. எம்பெருமான சிந்தனை பண்ணணும், அடியார்களை பற்றி சிந்தனை பண்ணணும், அதை விட்டுட்டு இவர் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அதை பட்டியல் போட்டு இவர் இப்படி பண்ணுறாரா அப்படி பண்ணுறாரா அதையே யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம. அதனால் ஒருத்தர் தப்பு பண்ணுறாருனா ஒன்று அவரிடத்துலேயே போய் சொல்லணும் நமக்கு தைரியம் இருந்தால், அப்படி இல்லைன்னா அவர் பண்ணுற தப்பை யார் திருத்த முடியுமோ, ஒன்று எம்பெருமான் திருத்த முடியும், இல்லை எம்பெருமானார் திருத்த முடியும், இல்லை அவருடைய ஆச்சாரியன் அவரிடத்துல போய் அதை விண்ணப்பிக்கலாம், இந்த மாதிரி இவர் தப்பு பண்ணிட்டே இருக்கார் அதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லி பண்ணுங்க, நான் அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அவர் கேட்கலை, நீங்கள் ஏதாவது சொல்லி பாருங்கன்னு அவரிடத்துல பிரார்த்திக்கலாம். கூறத்தாழ்வான் ஒருத்தர் குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த உடனே நேராக பெரிய பெருமாளிடத்தில் போய் நின்று பிரார்த்திக்கிறாராம். உடனே ஆண்டாள் கேட்டா, ஏன் குழந்தை அங்கே பிறந்திருக்கான் அவனுக்கு இப்போ அந்த குழந்தைக்கு போய் நீர் மங்களாசாசனம் பண்ணல ஆசீர்வாதம் பண்ணல, இங்கே போய் பெரிய பெருமாளிடத்தில் என்ன பிரார்த்திக்கிறீர்னு கேட்குறா. உடனே அதுக்கு கூறத்தாழ்வான் சொல்கிறார், அந்த குழந்தை சம்சாரத்தில் வந்து விழுந்துட்டான், இப்போது அவனை காப்பாற்றக்கூடியது யார், பெருமாள் தானே காப்பாற்ற முடியும், அந்த குழந்தைகிட்ட போய் நான் பேசி என்ன பிரயோஜனம், பெருமாள் தான் அந்த குழந்தையை காப்பாற்றணும், அந்த குழந்தைக்கு நல்ல கதி கிடைக்கணும், அதுக்கு என் பெருமாளிடத்தை போய் பிரார்த்திச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் யாராவது தப்பு பண்ணால் அதை யார் நம்மளால் திருத்த முடிஞ்சால் நம்ம திருத்தலாம், நம்ம எல்லாத்துக்கும் அதிகாரி இல்லையே, அதனால் யார் திருத்த முடியுமோ அவர்களிடத்தில், அது பெருமாளோ ஆச்சாரியனோ எம்பெருமானாரோ யாரிடத்துலையோ அவர்களிடத்துல போய் அதை விண்ணப்பிக்கலாம். அப்படி தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நாம் அவர்களிடத்துல விலகித்தான் இருக்கணும், மேலே மேலே அவர்களோட பழகுவது நமக்கு நல்லதில்லை. ஆமாம் ஆமாம், அதாவது வார்த்தாமலையிலே இதை எடுத்து காட்டியிருக்கார் நல்லா, சத்கார யோகியர்கள், சகவாச யோகியர்கள், சதானுபவ யோகியர்கள்னு மூணு நிலைகளில் அடியார்களை பார்க்கணும். அதான் அடியார்களில் வித்தியாசம் பார்க்கக்கூடாது, பொதுவாக எல்லாரையும் அடியவர்களாக தான் பார்க்கணும், ஆனாலும் அதில் எந்த நிலையிலே ஒருத்தர் இருக்காங்கிறத பார்த்து நாம் அவர்களிடத்தில் பழகுவதும் விதிக்கப்பட்டிருக்கு, கர்த்தவியம் தான்.
சத்கார யோகியர்னா திருமண டிண்டி யார் வந்தாலுமே அவர்களை நம்ம கௌரவமாக தான் பார்க்கணும். எந்த அடியாராக இருந்தாலும் அவர்களை நம்ம கௌரவமாக பார்க்கணும், அவர்களுக்கு பிரணாமங்களை தெரிவிக்கணும். அவர்களுக்கு ஏதாவது வந்தார்கள்னா உணவு கொடு, பிரசாதம் கொடுக்கறது, தீர்த்தம் கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணணும். சகவாச யோகியர்கள் அடுத்த நிலை, கொஞ்சம் தத்வார்த்தங்கள் தெரிந்தவர்கள், அவசாரப்பட மாட்டார்கள், நல்ல கைங்கரிய ஸ்ரத்தை உள்ளவர்கள், ஒரு அடியார்களிடத்தில் அன்பு உள்ளவர்கள், அப்படி இருக்கக்கூடியவர்கள் சகவாச யோகியர்கள். அவர்கள் கூட தான் நம்ம வசிக்கணும், அவர்கள் கூட தான் பழகணும், அவர்கள் கூட தான் பரிமாற்றங்கள் இருக்கணும். மூணாவது நிலை, உயர்ந்த நிலை சதானுபவ யோகியர்கள். சதானுபவ யோகியர்கள்னா அவர்களை நாம் எப்பவுமே அனுபவிச்சுட்டே இருக்கணும். எப்படி எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்கிறோமோ, எம்பெருமானுடைய பெருமைகளை அனுபவிக்கிறோமோ, அவனுடைய திருமேனியை அனுபவிக்கிறோமோ, அதே போல இப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய திருமேனி, அவர்களுடைய கைங்கரியங்கள், இதையே நாம் அனுபவிச்சுட்டு இருக்கணும். அவர்கள் சதானுபவ யோகியர்கள்ங்கிறது அது உயர்ந்த நிலை. இப்படி அடியார்களிடத்தில் நாம் கொஞ்சம் அவர்கள் எந்த தன்னை எந்த நிலையில் இருக்கார்கள்ங்கிறத புரிஞ்சுண்டு அவர்களுடைய பழகணும். சதானுபவ யோகியர்கள் என்றிருப்பவர்களிடத்துல போய் சத்கார யோகியர்களிடத்தில் நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு பெரிய அதிகாரி வரார், நல்ல உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர் வரார், அவரை வந்து பார்த்துட்டு அடியேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடக்கூடாது. அவர்களிடத்தில் நம்ம மேலே விழுந்து அவர்கள் கைங்கரியம் பண்ணி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும். அதே நமக்கு பிடிச்சவர் ஆனால் சத்கார யோகியர் தான் அவர், அப்படி இருக்கிற இடத்துல போய் மேலே விழுந்து எல்லாம் பண்ணுறது, ஏன்னா அவருக்கு நம்ம அவரை நமக்கு பிடிக்குங்கிறதுனால சத்கார யோகியர்கள் சதானுபவ யோகியர் போல நம்ம நடத்தக்கூடாது. அதாவது எந்த நிலையில் இருக்கார்களோ அப்படி இருக்கக்கூடிய நிலைகளை தான் நாம் அவர்களிடத்தை நடந்துக்கணும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org kohil.org.